உங்கள்கிட்ட யாராவது உங்களுக்கு யாரும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டே நம்ம வச்சுருவோம் இல்லைங்களா. அம்மா பிடிக்கும், அப்பா பிடிக்கும், அந்த ஆக்டர் பிடிக்கும், இந்த டிஷ் பிடிக்கும், எனக்கு இந்த புக் பிடிக்கும், இந்த மாதிரி பிஸ்னஸ் பிடிக்கும், எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கும், இந்த கலர் பிடிக்கும். ஓ மை காட், ரொம்ப பெரிய லிஸ்ட்டு. நமக்கு எத்தனையோ விஷயம் பிடிக்கலாம், ஆனால் பணம்ன்ற விஷயத்துக்கு யாரை பிடிக்கும் அப்படின்றதான் இன்றைக்கி ஆடியோவில் பார்க்க போகிற ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். பணம் பற்றிய ஒரு சிறப்பான குணாதிசயம், பணத்தோட ஒரு சிறப்பான குணாதிசயம் பற்றி எஸ்வி மென் சேனலில் நான் பேசியிருக்கேன். நீங்கள் இன்னும் அதை பார்க்கல அப்படின்னா நீங்கள் போய் பார்த்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு, நீங்கள் அதை பார்க்கலன்னு நீங்கள் போய் பார்த்துருங்க. இந்த பதிவில் பணத்திற்கு யாரை பிடிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவேங்க பணம் பற்றி நம்மளோட எண்ணம் எப்படி இருக்குது, நம்மளோட கண்ணோட்டம் எப்படி இருக்குது, நம்ம எப்படி வளர்க்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா பணம் அப்படின்றது வந்து ரொம்ப கெட்டவங்கள்ட்ட தான் அதிகமாக இருக்கும், ஏமாத்துறவங்க, பொய் சொல்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட தான் நிறைய பணம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளோட வளர்ப்பு இருக்குது. பொதுவாக நம்ம அப்படி தான் வளர்க்கப்பட்டிருக்கோம். அதுபோல் 99% ஆஃப் பீப்புள்ஸும் சொல்கிறேன், 1% நான் சொல்லலை, 99% ஆஃப் பீப்புள்ஸோட மனநிலை அப்படி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல செல்வ செழிப்போடு இருக்கவங்களை பார்த்தாலே கொஞ்சம் பொறாமல் போட்டி வரும், பாரு அவங்களாம் எப்படி இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு குணாதிசயத்தில் தான் நம்ம வளர்ந்துருக்கோம். இந்த மாதிரியான குணநலங்கள்கிட்ட இருக்கவங்கள வந்து பணத்துக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. பணம் அப்படின்றது எப்படிப்பட்டவங்களுக்கு பிடிக்கும் தெரியுங்களா, எப்போவுமே நேர்மறையாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிறவங்கள தான் பணத்துக்கு பிடிக்கும். நீங்கள் எப்போ பணத்தை வந்து ஹாப்பியாக இருந்தாலும் இல்லாட்டியும் சந்தோஷமான உணர்வு நிலையில் நீங்கள் இருக்கீங்களோ அப்போ பணம் உங்கள்கிட்ட அபரிதமாக வந்து சேருங்க. எங்கே இருந்தாலும் உங்கள்கிட்ட வந்து இருக்கணும்னு அது ஆசைப்படும். நீங்கள் எப்போ பார்த்தாலும் அது இல்லை இது இல்லை எனக்கு அது கஷ்டம் இது கஷ்டம் அவன் பிரச்சனை இவன் பிரச்சனை அங்கே போட்டி போகாமல் இந்த மாதிரியான குணாதிசயத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா பணம் உங்ககிட்ட வரவே வராது. ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்குது. நிறைய பேரோட கேள்வி என்னவாக இருக்கும்னா நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நான் எப்படி சந்தோஷமாக நான் நினைக்க முடியும், அதுதான் உங்களோட டேர்னிங் பாயிண்ட், அதுதான் உங்களுக்கான டெஸ்ட்டு. ஸோ நீங்கள் முதல்ல உங்களோட மனநிலையை ஹாப்பியாக வச்சுக்கணும். எப்போவுமே வந்து ஹாப்பியாக இருக்கவங்களுக்கு தான், ஹாப்பியாக இருக்கவங்கள தான் பணம் ரொம்ப தேடி வரும், அவங்களுக்கு தான் நிறைய பணம் அவங்கள்ட்ட தான் வரும். தப்பான புரிதலை மாதிரி எடுத்து விட்ருங்க. நிறையா பணம் வச்சுருக்கவங்கள பார்த்தா அவங்கள நல்லா நீங்கள் சந்தோஷமாக பாருங்கள். அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உழைப்பை பாருங்கள். அவங்க அந்த நிலைக்கு வரத்துக்காக எவ்வளோலாம் அவங்க பாடுபட்டிருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, எத்தனை தியாகங்கள் பண்ணியிருக்கிறாங்க, எத்தனை விஷயத்தை மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த இதில் தனியாகவே ஒரு பதிவில் நான் பேசியிருக்கேன். இந்த மாதிரி உங்களோட கண்ணோட்டத்தை மாற்றுங்க. அதேபோல் உங்களை நீங்கள் முதல்ல பெருமையாக நினச்சிக்கோங்க. நம்மளை பற்றி நம்ம தாழ்வாக நினைக்கிற அந்த இன்ஃபீரியாரிட்டி இருந்ததுன்னா பணம் அந்த மாதிரியான குணாதிசயம் இருக்கவங்களுக்கு கண்டால பிடிக்காது, பணத்துக்கு வராது. ஸோ தைரியமாக இருங்க எப்போவுமே. நமக்கு கடவுள் கொடுத்த எல்லாமே இருக்குது இந்த உலகத்தில், எல்லாமே கொட்டி கிடக்குங்க. நீங்கள் எதை வேணாலும் சாதிக்க முடியும், எதை வேணாலும் எடுத்துக்க முடியும். அந்த மனப்பக்குவம் உங்களுக்கு வேணும். நம்ம எப்போவுமே எதிர்மறையாக இது வராது அது வராது எனக்கு இது கிடைக்காது நான் இப்படி தான் வளர்க்கப்பட்டிருக்கேன் எனக்கு இது தான் எனக்கு வரும் என்னோடய ஜாதகம் எப்படி இருக்குது அது இப்படி இருக்குன்னு ஒவ்வொன்றா காரண காரியங்கள் சொல்லிக்கிட்டு நம்ம எந்த செயல்லையும் இறங்கலை அப்படின்னா பணத்துக்கு பிடிக்காது. ரொம்ப பேசுகிறவங்கள பிடிக்காது. அதிகமாக செயல்பாட்டில் இருக்கவங்கள தான் பிடிக்கும். நேர்மையாக இருக்கவங்களுக்கு தான் பணத்துக்கு ரொம்ப பிடிக்கும். நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். அதாவது தப்பு பண்ணுறவங்கன்னு நம்ம சொல்கிறோம், அவங்களோட மனநிலை அவங்களோட குணாதிசயங்களை போய் பார்த்தீங்கன்னா அவங்க மனநிலை எப்படி அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா நான் வந்து சரியான முறையில் தான் நான் சம்பாதிக்கிறேன், என்னோடய பிள்ளை குட்டிங்களுக்காக நான் ஏர்ன் பண்ணுறேன், என்னோடய மதிப்பு மரியாதை காப்பாற்றிக்கணுன்றக்காக நான் ஏர்ன் பண்ணுறேன், நான் நல்ல விதத்தில் தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க ரெக்கார்டு அங்கே போட்டுட்டு இருப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு நல்ல விதமான அந்த பணத்தை கவர்ந்தளிக்கக்கூடிய தன்மையை அவங்களுக்குள்ளே உருவாக்கிக்கிட்டு இருக்கும். வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய நாம் வந்து அங்கே பார் இங்கே பாருன்னு தப்பு தப்பாக ப்ரோக்ராம் போடுறதுனால அந்த பணத்தை பற்றின கண்ணோட்டம் மாறுது, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நெகட்டிவாக நடக்க ஆரம்பிச்சிருது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட கண்ணோட்டத்தை மாற்றுங்க. ஸோ உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், சரியான முறையில் சிந்திக்கணும், எப்போவுமே நல்லா அப்ரிஷியேட் பண்ணி எல்லாரையும் வாழ்த்துற மாதிரி பெருந்தன்மையோடு இருக்கணும். உங்களை பற்றின ஒரு ப்ரௌடான ஒரு நல்ல ஒரு ஃபீலில் நீங்கள் இருக்கும் பொழுது பணம் உங்களை தேடி வரும் அப்படின்றதான் இந்த பதிவு மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எப்போவுமே சந்தோஷமாக இருக்கவங்கள்ட்ட தான் அதிகமான பணம் இருக்குங்க. இதை வந்து அடிச்சுக்கவே முடியாது. வெளிப்படையாக நீங்கள் சும்மா சந்தோஷமாக இருக்கேன்னு நீங்கள் காமிச்சிக்கிட்ட பணம் வராது. உங்களோட சப்கான்ஷியஸ் நிலையிலேருந்து எப்போவுமே நீங்கள் உங்களுக்கே தெரியும் உங்களோட ஹாப்பினஸ் வந்து எப்படி அதை நம்ம டிஃபைன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி யார் உங்கள்கிட்ட வந்தாலும் ஹாப்பியாகிடுவாங்க. பக்கத்தில் வந்தாலே போதும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க, உங்கள்கிட்ட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. உங்களோட மனம் வந்து எப்போவுமே ரொம்ப ப்ராடாக இருக்கும், ரொம்ப குறுகிய மனப்பான்மையில் இருக்க மாட்டேங்க, ரொம்ப ப்ராடாக திங்க் பண்ணுவீங்க. நல்ல விஷயங்களே எப்போவுமே உங்களுக்குள்ளே வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரியான குணாதிசயம் இருக்கவங்க போய் பணத்தை தேடணும்னே அவசியம் இல்லை, பணம் அவங்கள தேடி வரும் அப்படின்றது ரொம்ப உண்மைங்க.
ஸோ இப்போ இந்த ஆடியோ பதிவு மூலமாக தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, பணத்துக்கு யாரை பிடிக்கும், இந்த மாதிரி குணாதிசயங்கள் இருக்கவங்களுக்கு தான் பணத்துக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ என்ன பண்ணலாம், நம்மளோட குணாதிசயத்தை மாற்றிக்கலாமா? பணத்துக்கு பிடிச்ச மாதிரி நம்மளை மாற்றிக்கிட்டால் போதுமா? ப்ராப்ளம் சால்வ்டாக பணம் நம்மளை நோக்கி வந்துடும். நம்ம பணத்தை நோக்கி ஓடும் பொழுது நம்ம இந்த குணாதிசயத்தங்கள்லாம் மிஸ் பண்ணிடுறோம். அப்போ வந்து அது காணல் நீர் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது, வர மாதிரி வரும், அதெல்லாம். ஆனால் அது வந்து நிரந்தரமாக நம்மக்கிட்ட ஸ்டே பண்ணாது. வந்து பார்க்கும், நீங்கள் பூச்சாண்டி காமிக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு ஓகே நல்லா தான் இருக்கார் போட்டிருக்குன்னு வரும், ஆனால் அது உண்மை தெரிஞ்சு போனதுக்கப்புறம் நம்மளை விட்டு போயிடும். ஸோ எப்போவுமே நம்மக்கிட்ட நிரந்தரமாக பணம் நம்மக்கிட்ட இருக்கணும்னா இந்த குணாதிசயங்களை நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்துங்க. நல்ல நிலையோட, நல்ல நேர்மறையான சிந்தனையோட, உண்மை நேர்மையோட நீங்கள் தெளிவாக இருக்கும் பொழுது பணம் எப்போவுமே உங்கள்கிட்ட குடிகொண்டு இருக்கும் அப்படின்றதான் இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க. இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எஸ்விவன் சேனலில் பணத்தை பற்றின குணாதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பான குணாதிசயம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பேசியிருக்கேன். ரொம்ப அற்புதமான ஒரு பதிவுங்க. டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அங்கே போய் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.